ஒரு காட்டின் வழியே தன் கூட்டத்துடன் சென்று கொண்டிருந்த போது ஒட்டகம் ஒன்று பாதையை தவறவிட்டு விட்டது. அதனால் எங்கே போவது என தெரியாமல் சுற்றி கொண்டு இருந்தது. அப்பொழுது நண்பர்களாக இருந்த ஒரு சிங்கம், ஒரு குள்ள நரி மற்றும் ஒரு காகம் ஆகிய மூன்றும் அதற்கு தென்பட்டது. அவர்களிடம் தனக்கு பாதுகாப்பு தருமாறு கேட்டுக்கொண்டது. நண்பர்களே, நான் கூட்டத்தை விட்டு பிரிந்து எங்கே போவது என தெரியாமல் தவிக்கிறேன். அவர்களை சந்திக்கும் வரை நானும் உங்களுடன் சேர்ந்து இருக்க விரும்புகிறேன். ஒட்டகக்கறி மிகவும் சுவையாக இருக்கும். நாம் அதனை இன்று இரையாக்கிக் கொள்வோம் மகாராஜா. இல்லை, என்னிடம் பாதுகாப்பிற்காக வந்தவர்களை நான் கொல்ல மாட்டேன். ஒட்டகம் தன் கூட்டத்துடன் சேரும் வரை நம்முடன் நிம்மதியாக இருக்கட்டும். சரி மகாராஜா, அப்படியே செய்வோம். ஒரு முறை சிங்கத்திற்கு ஒரு யானையுடன் நடந்த கடும் சண்டையால் பலத்த அடிபட்டு விட்டது. அது வேட்டையாட முடியாத அளவுக்கு மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. எனவே தன் உதவியாளர்களான காகத்தையும் குள்ள நரியையும் உணவு தேடி வரச் சொன்னது. இவை இரண்டும் பிற மிருகங்களை எதிர்கொண்டு வேட்டையாட முடியாத காரணத்தால் ஒரு சதி திட்டம் தீட்டின. அன்புக்குரிய மகாராஜா, நீங்கள் வேட்டையாடும் நிலையில் இல்லாததால் மிகவும் பட்டினியால் வாடுகிறீர்கள். எங்களால் உங்களுக்கு தேவையான இரையை கொண்டு வர இயலவில்லை. நீங்கள் இவ்வாறு சிரமப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் என்னை கொன்று உணவாக உண்ணுங்கள். சீக்கிரம் மகாராஜா, தயவு செய்து என்னை கொள்ளுங்கள். இல்லை இல்லை மகாராஜா, நரியார் உங்களுக்கு மிகுந்த விசுவாசத்துடன் இருப்பவர். நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் என்னை கொன்று விடுங்கள், அவரை விட்டு விடுங்கள். உங்களின் கடும் பசிக்கு அந்த காகமும் நரியும் போதுமானதாக இருக்காது. தற்பொழுது உங்களுக்கு ஏற்ற உணவு நானாகத்தான் இருக்க முடியும். தயவு செய்து என்னை கொன்று விடுங்கள். என்னை உண்டு உங்களது பசியை போக்கிக் கொள்ளுங்கள். அந்த நொடியிலேயே குள்ள நரியும் சிங்கமும் காகமும் அதன் மேல் பாய்ந்து மிகச்சிறந்த விருந்து ஒன்றை திருப்தியுடன் சாப்பிட்டன.